Join the team. Which values you and your thoughts? Hiring now. You are in company ku setukittiya idu IT company la alkaithu tamil solnugira எனக்கு 19 வயசுல பாப்பா பிறந்துட்டான். பாப்பாவெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. பாப்பா போர்த்து படிக்கும் போது தான் அவங்க போனது. பட் இருந்தும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். அதாவது இவளே வயத்திறந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த டிசிஷனுக்கே நான் எடுத்தேன். என்ன எனக்கு அம்மியை நினைச்சாலே கஷ்டமா தான் இருக்கும். பிகாஸ் சொந்தக்காரங்களா நீ எப்படி வளர்க்க போறன்னு பாக்கலாம்னு அந்த வேர்ட் சொன்னதுல இருந்தே எனக்கு வந்து சிங்கிள் மதரா இருந்துட்டு எவ்வளவு போல்டா இருக்கீங்க. அப்போ நான் சொல்ற ஒரே விஷயம், தைரியமா இருக்கணும் ஃபர்ஸ்ட். நம்மள நம்ம தைரியமா ஒரு பெருமை சேர்க்கணும்ன்றது என்னோட பெரிய இது. எனக்கு நான் அப்ப இருக்கும்போது ரொம்ப மொக்கையா இருப்பேன் மாதிரி உண்மையே சொல்லணும். அப்புறம் பார்க்கும்போது அம்மா பொண்ணு மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா இருக்கு, ஃப்ரெண்டு மாதிரி இருக்கு, சின்ன வயசுல பார்த்த மாதிரியே தெரியல, அதுக்குள்ளே இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாளா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சந்தூர் மம்மி சந்தூர் அந்த மாதிரி தான். ஏன் ஸ்கூல்லலாம் வந்துட்டு என் கூட வரதை விட எங்கள் மம்மி வந்துட்டாலே இவங்க மம்மி வந்துட்டாங்க உங்கள் மம்மி வந்துட்டாங்கன்னா எங்கள் மம்மி கூட மட்டும் தான் இருப்பாங்க. அதுதான் எனக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கேட்பாங்களா உங்கள் அம்மா எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட அம்மாலாம் என்ன சொல்கிறாங்க உங்களை பார்த்து அப்படிலாம் சொல்லி? ஆக்சுவலாக நான் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே மோஸ்ட்லி பேச மாட்டேன், ரொம்ப சைலண்டாக. அப்படிலாம் இல்லை, எங்கள் மம்மி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா எங்கள் மம்மி தான் நான் சொல்லுவேன். ஸோ எந்த ஊர் நீங்கள், உங்களுக்கு எந்த நேட்டிவ், இப்போ நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க சொல்லுங்கள். சொந்த ஊர் தேனி பக்கம் கம்பம். ஸோ சொந்த ஊர் கம்பம் தான், அப்பாவோட ஊர் கோம்பை, அம்மாவோட ஊர் கம்பம். அவங்க மேரேஜ்க்கு அப்புறமாவே சென்னை செட்டில்டு. ஸோ நாங்கள் ஃபுல்லாமே சென்னையில் தான் நான் இருந்தது, படித்தது எல்லாமே சென்னை தான். அப்புறம் தான் மேரேஜும் திண்டுக்கல், அதுக்கப்புறம் நான் ஃபுல் சென்னை செட்டில் தான். சென்னை செட்டில் தான். நீங்கள் என்ன படி? நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? சூப்பர். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, இப்போ ஜாலியாக வந்துட்டு போயிட்டுருக்கல, சீரியல் எல்லாமே நிறைய நாங்கள் உங்களை பார்க்குறோம். உங்கள் மேரேஜ் லைஃபை? 12th முடித்தோடனே மேரேஜ் ஆகிடுச்சு எனக்கு. 12th முடித்தோடனே அரேஞ்ச்ட் மேரேஜ் தான். ஸோ வீட்டில் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் 12th முடிச்சதுக்கு அப்புறம் டிகிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஆனால் படிக்க வைக்க பெருசாக பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது, அப்பா அம்மாவும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதனால் பட் ஆனால் படித்தா தானே பார்த்துக்க முடியுன்ற ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. அதுக்கப்புறகு தான் சரி ஓகே கரஸில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரஸில் சேர்ந்து அதுக்கப்புறம் பிகாம் முடிச்சுட்டு ஒரு ஏர்டெல் டிஸ்ட்ரிபியூட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2000 ரூபா சேலரி வாங்கி தான் ஃபேமிலி ரன் பண்ணணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தது. ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ், பட் யாருக்கிட்டையும் கேட்கவும் மாட்டேன் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் கேட்கவே மாட்டேன். உண்மையை சொல்லணும்னா ஒரு டைமில் எப்படி ரேஷன் அரிசி அரிசி வாங்கி சமைச்சிலாம் சாப்பிட்ருக்கோம், ரேஷன் அரிசி சாப்பாடு தான் சாப்பிட்ருக்கோமே. உண்மையை சொல்ல போகணும்னா ஃபர்ஸ்ட் டைம் இவளை கொண்டு வரும்போதே எனக்கு குழந்தைய வளர்க்கவும் தெரியாது, ஒன்று எனக்கு 19 வயசுல பாப்பா பிறந்துட்டான். பாப்பாவெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ரிலேட்டிவ்லாம் யாருமே சப்போர்ட் பண்ணலை. இப்போ ஹஸ்பண்ட் எப்போ உங்களை விட்டு போனாங்க? ஆயிடுச்சு, 5 to 6 years ஆயிடுச்சு. 19 வயசுலயே போயிட்டாங்களா? இல்லை இல்லை, அதுக்கப்புறம் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா 4th படிக்கும் போது. ஓகே. பாப்பா ஃபோர்த் படிக்கும் போது தான் அவங்க போனது. அதுக்கு முன்னால் வரைக்கும் இருப்பாங்க, பட் இருந்தும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ எந்த வீடு சப்போர்ட் இல்லை, ஜாப்ல எங்கேயுமே கிடையாது, வீட்டிலேயே தான் இருப்பாரு. அப்புறம் வீட்டில் எல்லாம் ஏசியை போட்டு இருக்கிற கரண்ட் பில்லாம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ எல்லாமே நம்ம தான் பார்க்கணும். பட் இருந்தாலும் அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம ஏன் கூட வச்சுக்கணும்னா நம்ம சொசைட்டி தான், ஏன்னா சொந்தக்காரங்க தான் சொல்லிடுவாங்க. இந்த பயந்து 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 தான் அவர் என்ன பண்ணாலும் வீட்டிலேயே வச்சுட்டே தான் இருந்தோம். எது வேலைக்கு போங்கன்னு சொல்ல மாட்டேன், வெளியே போங்கன்னு சொல்ல மாட்டேன். அப்பயும் அவருக்கு பயங்கர மரியாதை கொடுப்போம். நான் சேலரி வாங்கிட்டு வந்து அவர் கையில் கொடுத்து அவர் போய் ரெண்ட் கொடுக்க சொல்லுவேன், ஏன்னா ஒரு இது இருக்கணும் அப்படின்றதுனால எல்லாமே நான் வாங்கிட்டு வந்து கொடுத்து தான் அவர் போய் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். அவரை நான் கேள்வி கேட்க மாட்டேன். நிறைய பிரச்சனை தான் போயிட்டு இருந்தது. ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் வேண்டாமே, அதாவது இவளே வாயத்திறந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த டிசிஷனுக்கே நான் எடுத்தேன். அது வரைக்கும் நான் எடுக்கவே கிடையாது. அப்பாவா இருந்து என்ன பண்ணாங்க,
இதுவரைக்கும் எனக்கு ஒரு பென்சில் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. கூட இருக்கிறாங்க, உங்களை அடிக்கிறாங்க, பயங்கரமாக அடிப்பாங்க ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துட்டு. ஸோ இது இவ்வளோ அடிக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, இப்படிப்பட்ட ஒரு பர்சன் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறக்கு தான் அந்த டிசிஷனே நான் எடுத்தேன். ஓகே, ஆனால் இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அவங்களுடைய பேச்செல்லாம் எப்படி இருக்கு? என்ன சொன்னாங்கன்னா, நீ ஒரு பொண்ணாக இருந்து, அதாவது தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியும், அவன் தப்பு பண்ணுறான், சரியில்லை அவங்க அப்படின்னு தெரியும், இருந்தாலும் ஒரு பொண்ணாக இருந்து தனியாக வளர்க்க முடியாது, நீ ஏன் போற, அவங்க கெட்டவங்க தான் தெரியும், இருந்தாலும் நீ கூட வச்சுக்கோ, கெட்டவங்களா இருந்தாலும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ, பொண்ணா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வாழணும், நீ இருந்தாங்க. பட் நிறைய ஒரு ஒரு பொண்ணு வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஒரு 1 இயர் அட்ஜஸ்ட் பண்ணலாம், 2 இயர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம், கொஞ்சம் சேஞ்சஸ் வேணும். எந்த சேஞ்சஸும் இல்லாம லைஃப் லாங் நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டே தான் வாழணுன்றது எப்படி? ஓகே, வேலைக்கு போகல, சேலரி கொடுக்கல, எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ரெகுலர் பேசிஸ்ல அடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? நான் இருக்கிற உடம்பு, நான் இப்போ பரவாயில்ல, ஆக்சுவலி இப்போ உண்மையை சொல்ல ரொம்ப நல்லா இருக்கேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரம், 2023 ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்தேனே, அவ்வளோ ஒல்லியாக இருப்பேன், அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பேலன்ஸ் பண்ணி தான் வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய, நீ பொண்ணை வளர்க்க முடியாது, உன் பொண்ணை நீ வச்சுக்க முடியாது, உன் பொண்ணை எடுத்துகிட்டு ஓடிடுவா, உன்னை அசிங்கப்படுத்திடுவா, உன்னை தலைகுனியை வச்சிருவா, என்னதான் இருந்தாலும் நாங்கள் கட்டி வச்சுட்டோம்னா நீ கூட தான் வாழணும் அப்படின்லாம் பயங்கரமாக சபிச்சாங்க, சாபம் விட்டாங்க, நிறைய பண்ணாங்க. பட் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், என்னால் என் பொண்ணு, நான் தான் பெற்றேன், நான் யாரையும் நம்பி பெற்றுக்கல, சரி அவன் அப்படிதான் இருந்தா அவங்க தப்பானவங்க தெரிஞ்சும் நான் குழந்தை பெற்றுக்கிட்டேன்னா என் பொண்ணால் வளர்க்க முடியுன்ற என்னோட மைண்ட் செட் மட்டும்தான். ஸோ அவளை நான் பார்த்துப்பேன்னு நம்பிக்கை இருந்தது, வளர்த்தாச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீவே கிடையாது, எனக்கு மந்த்லி ஒன்ஸ் தான் நான் லீவே கொடுப்பாங்க, மாதத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் நீ லீவ் எடுத்துக்கலாம், மற்றபடி நீ வேலைக்கு வரணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன். அப்போது இவளை விட்டுட்டு போக முடியாதுன்றதுனால இவளையும் தூக்கிட்டே போயிடுவோம் ஆஃபீஸ்க்கு, கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உட்கார வச்சுட்டு அப்படி வேலை பார்த்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் எங்கள் மேம்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா எந்த ஆஃபீஸ் இப்படி இருக்குமான்னு தெரியாது, 1.5 மந்த்ஸ் இவளுக்கு ஸ்கூல் லீவு, கூடவே தான் கூட்டிட்டு போவேன், 1.5 மந்த்ஸும் ஆஃபீஸில் தான் இருந்தா, அவளுக்குன்னு செப்பரேட் ஒரு கேபின் கொடுத்துட்டாங்க, அவள் அங்கே உட்காந்துப்பா, அவள் லேப்டாப் நோண்டுவா, அவள் பண்ணுவா, ஸோ ஃபுல் சப்போர்ட் எங்கள் மேம், ஸோ இப்போ கூட்டிட்டு வா, அவள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிங்கிள் மாமா இருந்து இவ்வளோ விஷயங்கள் பயங்கர ஸ்ட்ரகிள்ஸ், ஏன்னா அவள் இவ்வளோ மெச்சூர்டாக இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னா ஒரு டேக் கேர் சென்டரை விட்டு வளர்த்துன்றது தான். ஏன்னா அங்கே ஒரு 10 குழந்தைங்க கூட வளரும் போது அவங்க சொல்லி கொடுக்குற விதம், அம்மா படுற கஷ்டம், இதெல்லாம் அவள் பார்த்ததுனால மட்டும்தான் இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டாள், எதுவுமே கேட்க மாட்டாள், இது வேணும் அது வேணும் எல்லாமே நான் என்ன பண்ணுறேனோ அது மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிப்பா. அவெல்லாம் எனக்கு இது வேணும் அடம் பிடிச்சதே கிடையாது, இப்போ வரைக்கும் அடம் பிடிச்சது கிடையாது. இல்லை தீக்ஷி, அப்பா வந்து வேண்டாம், ஏன்னா அப்பா பொண்ணோட பாண்டிங் அப்படிங்கிறது நம்ம நிறைய பார்ப்போம் இல்லையா? ஸோ அது வேணான டிசிஷன் எடுக்கிறோன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஒரு காயம் உள்ள இருந்திருக்கும்ல, என்ன என்னால எந்த ரீசன்னால நீங்கள் அப்படி ஒரு டிசிஷன் எடுத்தீங்க? மம்மி சொன்ன மாதிரி ரொம்ப அடிப்பாங்க வீட்டில், ஆக்சுவலி இப்போ வீட்டில் இருக்காங்கன்னா வீட்டில் இருந்தும் இல்லாத மாதிரி தான், அம்மிக்கு செக்யூரா இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு, மம்மிக்கு எனக்கு செக்யூரா இருக்கான்னு சொல்லி, ஸோ சேஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, ஸோ அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ட்ரிங்க் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறது, குடிச்சிட்டு வந்து ஆடிட்டே வர்றது, இவள் ஸ்கூல், இவளோட ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இவளுக்கு ஸ்கூல் வந்து 4:00 ஸ்கூல் முடியும், இவர் இவளை கூட்டிகிட்டு வரமாட்டாங்க, ஃபுல் ட்ரிங்க் பண்ணிட்டு எங்கள் வீட்டில் படுத்திருப்பாங்க, இவள் வந்து 1 ஆர் 2 ஹவர்ஸ் ஸ்கூல்லே விளையாடிட்டு இருப்பாள் கிரவுண்டே, எனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கிறா, அவகிட்ட சொல்லி அவளை போய் கூட்டிகிட்டு வர சொல்லுவேன், அப்புறம் எங்கள் அத்தை பையனை கால் பண்ணி கொஞ்சம் கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவேன், அப்படி போய் கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் யோசிக்கும் போது அப்போ அப்பான்னு ஒருத்தங்க இருந்தும் நமக்கு இல்லைன்ற மாதிரி இருக்கும்போது ஏன் அந்த இடத்த இருக்கணும், வேண்டாம் எல்லாமே நான் தான் பார்த்துக்கிறேன், அப்போ அது தேவை கிடையாதே, நம்ம 3 வேளை சாப்பாடு போட்டு அவருக்கு குடிக்கிறதுக்கு காசும் கொடுத்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்து எல்லாமே பார்த்து ஒரு செக்யூரிட்டியாக வச்சுக்கிறதுக்கு தேவையில்லையே, அதுக்கு நானே பார்த்து பண்ணி. ஏன் நீங்கள் குடிக்கிறதுக்கு நீங்களே காசு கொடுக்கணும், ஏன் அதை தரி அடிப்பாங்க, கொடுக்கலன்னா காசு கொடுக்கலன்னா இவளோட சின்ன சின்ன பொருளை கொண்டு போய் அடகு வச்சிருவாங்க. இவள் குட்டியாக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஒரு சின்ன சின்ன பொருளாக வாங்கி கொடுப்போம், அது நமக்கே தெரியாது, எடுத்துட்டு போய் அடகு வச்சு குடிச்சிருவாங்க. அதை நம்ம 1 மந்த் கழிச்சுதான் வீடு பொங்கல் அப்போ கிளீன்லாம் பண்ணோம்னா அந்த ஷீட் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதை எடுத்து பக்கம் என்ன எனக்கு தெரியலையே அப்படின்னு, 1 ஹவர் கழிச்சுதான் அது உண்மையே தெரிய வரும், அவங்க அடிச்சாங்கன்னா அப்படியே 5 கை அப்படியே பதியும். ஒரு டைம்ல வந்து எனக்கு இன்னும் அந்த ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு, என்ன அடிச்சிட்டாங்க, பயங்கரம் போட்டு அடிச்சுட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன், தண்ணி பக்கத்துல இருந்து எடுத்து, ஸோ மயக்கம் போட்டால் தண்ணி தச்சு இப்படி தெளிப்பாங்க, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, தண்ணியை தச்சு தூக்கி இப்படி மூஞ்சில் ஊத்தி டெஞ்சு சும்மா நடிக்காத அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்துல கீழ் பக்கத்து வீட்டில் தான் இருந்துட்டு இருந்தாங்க, இவ வந்து ரெஸ்ட் ரூம்ல இருந்தா பின்னால ஓடி வந்து பிடிச்சி கடிச்சு வச்சுட்டாங்க, கடிச்சு வச்ச உடனே பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க, அவங்க தள்ளி விட்டுட்டு மிஷின்ல அடிபட்டிருக்கும் தலை, பட் ஆனால் பக்கத்துல உருண்டுட்டா. அப்போ கூட எங்கள் அம்மா வந்து ஏன்டா அடிக்கிற அப்படிலாம் எங்கள் அம்மா கேட்கல, தம்பி ஏன்ப்பா என் பிள்ளைய அடிக்கிறேன், என் பிள்ளை என்னப்பா பண்ணான்னு மட்டும் தான் கேட்டாங்க, உன் நேரம் வீட்டுக்குள்ளே வர சொன்னால் வெளியே போன அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டு அம்மாவுக்கு கட்டில் இடிச்சு இந்த கையும் காலும் வராமல் போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் மறக்க முடியாத ரீசன் இல்லை. ஸோ இவ்வளோ விஷயங்கள் தாண்டி இன்னைக்கு வந்து இன்ஸ்டாவை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலே
பயங்கரமா வந்து ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இப்படி நீங்க இப்ப ரீல்ஸ் போடுறதுக்குமே சொந்த பந்தங்கள் ஊர்ல இருக்கிறவங்களாம் ஏதாவது விஷயங்கள் சொல்லுவாங்களே, கண்டிப்பா கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருது? எனக்கு பெருசா நெகட்டிவ் கமெண்ட் வராது, கமெண்ட்ஸ் ரொம்ப பாசிட்டிவா தான் வருது. ஆக்சுவலி நாங்க ஓபன் பண்ணி பாப்பேன், எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவேன், எந்த கமெண்ட்க்கும் ரிப்ளை பண்ணாம இருந்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு யாராவது சில பேர் ஒரு 100 கமெண்ட் வருதுன்னா ஒரு 2 பேரும் நெகட்டிவா பண்ணுவாங்க, இவங்களுக்கு வேலையே இல்ல அப்படின்னு. ஆக்சுவலி எங்க மாமி என்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுதான் இந்த ரீல்ஸே பண்ணாங்க. என்னன்னா கமெண்ட் இப்போ பொங்கல் அப்போ ஸ்டார்டிங்ல ஆக்சுவலா அப்பதான் நாங்க போட்டோம், அப்போ கமெண்ட்ல வந்து ஒரு நெகட்டிவ் வந்தாலும் நான் பண்ண மாட்டேன் தீக்ஷு அப்படின்னு சொல்லிதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. வராதப்போ ஓகே வரல நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்பாடா இப்பயாவது ஓகே ஒத்துக்கிட்டீங்களே. அப்போ ஸ்டார்டிங்ல டான்ஸ்ல மம்மிக்கு வராது, மம்மி சொல்லுவாங்க, மம்மியோட இன்ஸ்டன்ட்லாம் சொல்லுவாங்க. சின்ன வயசுல ஏதாவது டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் போனாங்கன்னா எனக்கு ஆட வராதுன்னு எனக்கு விடுவாங்க, பட் இப்போ நான் ஆடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு எங்க மம்மி ஒரு சந்தோஷப்படுவோம், எனக்கு ஒரு சின்ன ஹாப்பி இருக்கும். இப்போ பொண்ணும் இருக்காங்க, அவங்களும் வந்து சினி இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க அவங்க ஒரு பக்கம் சூப்பராக க்ரோ ஆயிட்டு இருக்காங்க, நிறைய அவார்ட்ஸ் எல்லாமே கூட வாங்கிட்டு இருக்காங்க நம்ம பாக்குறோம். ஆனா இப்போ உங்க சர்க்கிள்ல ஒரு சிங்கிள் மாமா இருக்கீங்க, பொண்ணு வந்து மீடியால இருக்காங்கும் போது இந்த விஷயத்தினால எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க? நிறைய ஸ்ட்ரகிள் சொல்லலாம், ஏன்னா இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், ஸோ எனக்கு நான் என்னையும் டேக் கேர் பண்ணிக்கணும், இவளையும் பார்த்துக்கணும், இவளுக்கு ஷூட்டிங்க்கும் நான் கூட்டிகிட்டு போகணும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. நீங்கள் சிங்கிள் மதராக இருந்துட்டு எவ்வளோ போல்டாக இருக்கீங்க, எங்கள் ஏதாவது சொல்லுங்கள், எனக்கு தெரியல, நானும் சிங்கிள் மதர், எனக்கு நிறைய கமெண்ட் வரும், நிறைய சிங்கிள் மதர் தான் கொடு மெசேஜ் பண்ணுவாங்க. அப்போ நான் சொல்கிற ஒரே விஷயம், தைரியமாக இருக்கணும் ஃபஸ்ட், நம்மளை நம்ம தைரியமாக வளர்த்துட்டா தான் இருக்க முடியும். பொண்ணு இருக்குன்னு சொல்ல பயப்படாதீங்க, நீங்கள் கண்டிப்பாக நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அம்மாக்காக நான் இந்த ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் இது ரொம்ப ஆசைப்படுறேன்னு என்ன விஷயம் பண்ணணும்? மம்மிக்கு ஆக்சுவலாக ஒரு கோல்டு வாங்கி தரணும்னு ரொம்ப ஆசை, இன்னொன்று மம்மிக்கு வந்து ஒரு சொந்த வீடு கட்டி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை, ஸோ அது பண்ணுவேன். நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் எங்கள் மம்மிக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப சின்சியராக இருக்கேன். ஸோ நான் அதில் தமிழா தமிழால கூட சொல்லியிருப்பேன், எங்கள் மம்மி தான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் சொல்லுவேன், மம்மி பாஸ்ட் லைஃப் இஸ் கான், ஸோ அது முடிஞ்சு போச்சு, ஸோ அதை தாண்டி வரணும் இல்லையா, எப்படியும் நான் மேரேஜ் பண்ணி போக தான் போகிறேன், ஸோ அந்த டைம்ல மம்மிக்குன்னு ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும் இல்லையா, அவங்க ஒன்றும் ரோபோட் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பிறந்தவொடனே அவங்க அம்மா அப்பாக்காக வாழ்கிறாங்க, மேரேஜ் பண்ணோடனே ஹஸ்பண்டுக்காக, அப்புறம் குழந்தை பிறந்தவொடனே குழந்தைங்களுக்காக, இப்போ வரைக்குமே எனக்கு மம்மி எனக்காகவே வாழ்ந்துட்டுருக்காங்க, ஸோ அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் இல்லையா. ஸோ அதனால் நான் முக்கியமாக மேரேஜ் பண்ணி வைக்கணுன்ற ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன், மம்மி ஒத்துக்கிட்டா நான் ஆள்லாம் பார்த்து வச்சுட்டேன், எல்லாமே ரெடி, ஓகே சொன்னா போதும். யார் அப்படி அப்படி ஒரு பர்சன் உங்களுக்கு எப்படியோ மேரேஜ் பண்ண கண்டிப்பாக மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இது கான்வர்சேஷன் போகும், அப்போ கண்டிப்பாக அவங்களை வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன். அப்போ பண்ணி சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் எப்படி இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க போது இது எல்லாமே அந்த அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்து வந்ததாலயா? ஆமா, எப்படி உங்களுக்குள்ள எப்படி தோணுச்சு? இப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிருக்கீங்க? இல்ல, ஆக்சுவலி உண்மையா சொல்லணும், எதையுமே ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி யார்ட்டுமே ஷேர் பண்ண மாட்டேன், ஸ்கூலுக்கு போவேன் படிப்பேன் வருவேன் அவ்வளவுதான். உங்களை பத்தின எந்த விஷயமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. நான் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல சொன்ன ஒரு விஷயம், இன்ஸ்டால பண்ணா நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க என்ன பேர் பண்றீங்க, உங்க ஹஸ்பண்ட காட்டுங்க, உங்க அப்பாவை காட்டுங்கன்னு சொல்லுவாங்க, வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அவ ஃபர்ஸ்ட் அதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னா, பட் அப்படி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. கேட்கும் போது இவகிட்ட நான் சொன்னது, இவ என்ன சொல்லிட்டா, ஏன் மறைக்கணும், எனக்கு அந்தாலும் உண்மை தெரியுதானே போகுது, ஏன் நம்ம அடுத்தவங்களுக்கு பயந்துட்டு இருக்கணுமா, இல்லைன்றத இல்லைன்னு சொல்ல வேண்டியதா அப்படின்னு இவ பயங்கர போல்டு. ஸோ எனக்கு அடுத்த அம்மா மாதிரி அவ அப்படின்னு தான் நிறைய போல்டு, அதனால அவ நிறைய சொல்றதுக்கு அப்புறம் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், ஓகே கரெக்ட் தானே, நம்ம ஏன் அதை இது பண்ணணும் அப்படின்ட்டு அப்படியே போட ஆரம்பிச்சு. அதுலேருந்து நடக்கிறது எல்லாமே ஏ டு இசட் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க மம்மிட்ட சொன்னாதான் எனக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கமே வரும். எனக்கு என்ன பயம்னா வந்து வரவங்க வந்து இவ்வளோ ஹாஸ்டல் விடுங்கன்னு சொல்லுவாங்க, குழந்தைய வளர்க்க முடியாது வேண்டான்வாங்க, இன்னொரு விஷயம்னா இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அந்த குழந்தைகிட்ட இந்த குழந்தை இன்னொருத்தனோட குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயமா நிறைய இருக்கு. இதுவும் இல்லாமல் நான் ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், அவங்க வீட்டில் மென்டலி அவளை டார்ச்சர் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு விஷயம் குத்தி காட்டி பேசுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிக்கும் போது, ஸோ நமக்கு லைஃப் முக்கியமா குழந்தை முக்கியமானா குழந்தை தான் முக்கியன்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். எப்படி வளர்க்க போறோம், என்ன பண்ண போறோம், ரொம்ப ஃபீல் பண்ணேன், அழாத நாளே இல்லை சொல்ல போகணும்னா, நிறைய எழுதிருக்கேன், அழுது 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 கண்ணில் தண்ணியெலாம் வத்திருச்சு, உண்மையே சொல்ல போனோம், நிறைய எழுதிருக்கேன், இவளை எப்படி வளர்க்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு தெரியல, ஹஸ்பண்டும் சரி கிடையாது, எப்படி நம்ம வெளியே போகணும், எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு நான் இருக்கிற வீட்டை விட்டு அந்த வீட்டை விட்டு அது பக்கத்தில் போக மாதிரி தான் எனக்கு வலி தெரியும், தூரமாக போக கூட எனக்கு வலி தெரியாது, வீட்லேயே இருந்து வளர்த்துட்டாங்க, எப்படி போக போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் பயங்கர அழுது. அப்புறம் தனக்குள்ளே நானாக யோசித்த விஷயந்தான், இல்லை நம்ம இதை வந்து படிக்கணும், மேலே படித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த வேலைக்கு போகணும், நம்ம குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கர ஸ்ட்ரகிள்ஸ் மீறி. படிக்கிறது அந்த டைமில் யாராவது சப்போர்ட், தாத்தா பாட்டி சப்போர்ட் பண்ணாங்க, அப்பாவுடைய அப்பா அம்மா அவங்க அந்த டைம்ல கூட இருந்து அந்த ரேஷன் அரிசியை வாங்கி வச்சு, இந்தாம்மா
கொடுக்கறது, சமைச்சு வைக்கிறது, சாயங்காலம் லேட்டாக போகும்போது சமைச்சுன்னு தான் கொடுக்கறது, இவளை கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டது, அதெல்லாம் வந்து பண்ணாங்க. தாத்தா பாட்டி பண்ணாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். தாத்தாவுக்கு என்ன ஆசைனா வந்து தாத்தாவுடைய வந்து தாத்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க இருக்காங்க, பசங்க இருக்காங்க. எங்கள் அப்பா வந்து எதுவுமே தாத்தாவுக்கு பண்ணலை. ஸோ அதனால தாத்தாவோட கவலை என்னன்னா, என் பையன் வந்து எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல, என் பையனோட பசங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்க பொண்ணோட பேத்திங்களாம் வாங்கி கொடுப்பாங்க. அப்போ தாத்தா வந்து என்கிட்ட சொன்னது, இது வரைக்கும் வந்து என் பையனும் என் பையனோட பசங்களும் எனக்கு எடுத்து கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு எங்கள் தாத்தாவுக்கும் படிக்கும் நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன். அதை போட்டுட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக காமிச்சார், என் பேத்தி வாங்கி கொடுத்தா, என் பேத்தி வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த ஒரு விஷயம் நான் தாத்தாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா என் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம், அது தனியாக உட்காந்தா நான் அழாத நாளே இல்லைன்னு வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன், உன்னால் என் லைஃப் போச்சு அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. ஏன்னா நான் சொல்லணும்னு நிறைய சொல்லியிருக்கலாம். ஏன்னா இத்தனைக்கும் எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான். அவங்களா பார்த்து இவனை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த காலில் நின்று நான் அடித்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போ நான் சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் ஏன் சொல்லாமல் இருக்கேன்னா, அந்த மேரேஜ்னு ஒன்று நடந்ததுனால மட்டும்தான் எனக்கு இந்த மாதிரி குழந்தை கிடச்சிது. ஜாலியாக இருக்க வேண்டிய வயசில் இவன் என்னை பற்றி கேர் பண்ணுறாள், அது எனக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறே பிளஸ்ஸிங் தான் நான் சொல்லணும். ஏன்னா இந்த வயசில் அந்த குழந்தைங்க நினைப்பாங்களான்னு தெரியாதுல்ல. அவள் சொல்கிற ஒரே விஷயம், நாளைக்கு நான் மேரேஜ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் தனியாக இருப்பீங்கம்மா, அப்போ நான் உங்களை பார்த்துப்பேன், பட் உங்களுக்குன்னு சொல்லி பர்சனல் கம்பெனியும் தேவை, நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்றது மட்டும்தான் அவளோட ஆசை. அவள் ஆசை நிறைவேற்றணும் ஒரு பக்கம் தோணுனாலும் ஒரு பக்கம் சின்ன சின்ன பயங்கள் இருக்கும். இல்லை இல்லை, ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது அம்மாவை நினச்சி. எனக்கு எப்போவுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எனக்கு அம்மையை நினச்சாலே கஷ்டமாக தான் இருக்கும். பிகாஸ் அவங்க இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க இல்லையா, அதனால தான் நான் முக்கியமாக என்னோடய எய்ம் வந்துட்டு பெரிய ஆளாக வரணுன்ற எய்மே அதனால தான் வச்சேன். சொந்தக்காரங்களாம் நீ எப்படி வளர்க்க போகிறேன்னு பார்க்கலான்னு அந்த அந்த வேர்ட் சொன்னதுலேருந்தே எனக்கு வந்து நம்ம அம்மாவை பார்த்துக்கணும். 2013 2023 வரைக்கும் இந்த 10 இயர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, எப்படி அந்த அந்த சேஞ்ச் ஓவர் எப்படி பார்க்குறீங்க? ஒரு 10 வருஷம் ட்ராவல் பயங்கர ஒரு இது. ஏன்னா எனக்கு நான் அப்போ இருக்கும்போது ரொம்ப மொக்கையா இருப்பேன். இப்போ எப்படி ஆனால் அந்த வெயில் அடிக்கிறதுனால அந்த இதெல்லாம் டல்லாக இருக்கும் இல்லையா, அதனால அப்போ வந்துட்டு ஏன் ஏன் அப்படின்னு சொல்லும்போது மம்மிக்கு அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் டே அந்த மாதிரிலாம் வரும்போது, நான் படித்து கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தேன், ஸோ ரொம்ப நல்லா ஸ்கூல் சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்போர்ட்ஸ் டே நடக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் போய் ஏதாவது கலந்துக்கணும்னு ஆசைப்படுவேன். என்னை ஸ்கிப் பண்ணிருவாங்க, இல்லை உனக்கு அதெல்லாம் வராது, நாங்கள் வேற ஒருத்தவங்களை சேர்க்கணும், நீ வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல எனக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஸ்கூலில் ஆனுவல் டே இந்த மாதிரிலாம் வந்து ஏதாவது அவார்டெலாம் கொடுக்கும்போது பார்ப்பேன், நம்மளாம் இந்த மாதிரி வாங்க மாட்டோமா அப்படின்னு பயங்கர ஏக்கமாக இருக்கும். ஐயோ நம்மளாம் வாங்க முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக இருக்கும். அப்போலாம் நிறைய அப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்பியரன்ஸ் வந்து தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க, ஓ இவங்க இப்படி தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய இடத்துல வந்து இவன் ஃபுல்ஃபில் பண்ணுறா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நிறைய அவார்டு வாங்க பயங்கர சந்தோஷமாக இருக்கும். அப்பா நம்ம பொண்ணு வாங்குறா, நான் எல்லாத்துலேயுமே சொல்ற ஒரு விஷயம், இந்த அவார்ட் நான் எங்க மம்மிக்கு டெடிகேட் பண்றேன், எங்க மம்மிக்கு பண்றேன் அப்படின்னு தான் நான் முக்கியமாக அதையும் நான் பாத்துருந்தேன். எல்லா அவார்ட்ஸும் வச்சுட்டு அதுல ஒரு ரீல் பண்ணிருந்தீங்க, அவ்வளவு அழுகு. எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, இவ என்ன சாதிக்க போற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இது எனக்கு தோணிச்சு. ஸோ அப்போ எனக்கு அழகு வந்தோடனே சரி இது போடலாமே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்புறம் தான் எனக்கு என்ன தோணுச்சோ அதை அப்படியே நான் பேசினேன். எங்கள் மம்மி இவ்வளோ ஏன்னா எங்கள் மம்மி வந்துட்டு என்னை சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்கணுன்றது என்னோட பெரிய இது. ஸோ அதனால இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பண்ணேன். இப்போ சுந்தரி சீரியல்லையும் உங்களை பார்த்துட்டு இருக்கோம், நடிக்கும் போது உங்களுக்கு பயமெல்லாம் இருந்ததா? ஆஹா இல்லை, அதெல்லாம் எதுவுமே தெரியல, எந்த பேர்மையிலும் டக்குன்னு. ஆமாம், ஆனால் ஃபஸ்ட்டு அருந்ததி பண்ணாமல் பயம் இருந்தது. இப்போ வந்துட்டு இந்த சுந்தரி செட்டில் வந்து எல்லாரும் ரொம்ப ஜாலி, ஹாப்பி அக்காவும் அர்ச்சனாக்கா ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க. எதாக இருந்தாலும் என் கூடயே உட்காந்துருப்பாங்க அவங்க. நான் வந்து அந்த ரோட் சீன்லாம் எடுக்கமோ வந்துட்டு நான் அம்பரலா எடுக்க
அக்கா போவான்ட்டு அப்பெல்லாம் என் கூட வந்து நெல்லையே அப்படி தனியாக நிற்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்வீட் கேபி அக்காவும் அர்ச்சனா அக்காவும் நல்லா பேசுவாங்க. பிகாஸ் கேபி அக்கா கூட தான் எனக்கு மோஸ்ட்லி ஷூட் வந்தது. அர்ச்சனா அக்கா கூட ஒரு 2 times வந்தது. ஒரே வாட்டி தான் எல்லாருமே ஜாலியா இருப்போம். நான் வரமும் வந்துட்டு நான் எனக்கு சீக்கிரம் முடிஞ்சிரும் சில நேரத்துல கேபி அக்காக்கு லேட்டா முடியும். அப்ப வந்து பாயக்கான்னு சொல்வேன். சரி பாயடி அப்படிங்குவாங்க. மறுபடியும் அது ஒரு ஆசையா இருக்கும் போது அது அப்படியே வந்துடும். எனக்கு ஆள் கேட்டு சொல்லுங்க.